வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11ஆம் தேதி 12வது மாதம் 2021ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடன் தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுவது மிக மிக சந்தோஷம். குடும்பத்திற்கு தேவையான அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். நீண்ட நாட்களாக அதை வாங்கலாம் இதே வாங்கலாம் என்று குடும்பத்தில் இருந்த நச்சரிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தை விட உங்களுடைய பர்சனல் தேவைகளுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தம் காணப்படலாம். உத்தியோகத்தில் திடீரென்று பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலம் காணப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மணி மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் நிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சதத்தை சம்பந்தப்பட்டு எந்த இடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிதுனத்துக்கு மிக மிக ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவேற்றத்தில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெற்றுத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலத்தில் எது நடந்தது, இந்த காலத்தில் எது நடந்தது என்று கான்ட்ராக்டர்களிடம் தகராறு செய்வது எந்த விதத்தில் தேவை என்பதை யோசித்து கொண்டால் போதும். மிதுன ராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றத்தை எதிர்பார்த்தால் அதில் இம்ப்ளிமெண்ட் செய்வது உடனடியாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம் ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காணப்பட்டாலும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய காலகட்டம். சோம்பலால் தேவையில்லாத இன்று பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளாமல் எந்த இடத்துல இருந்தாலும் அன்றாட பணிகளை முடித்து கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் 10 மணிக்கு பிறகு வரக்கூடிய நேரங்களில் சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள், அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபத்தி குடும்பத்தில் மட்டும் அன்னியோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலம், லாபத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் படிப்பிலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று காணப்பட்டாலும் சுபகாரியத்தில் டக்கு டக்கென்று நிவர்த்திகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு பொறுமையாக இருப்பது நன்மையை அனுகூலத்து தரும். குடும்ப விஷயத்தில் வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல், வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பலவிதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புது அக்ரிமெண்ட் ஏற்படுவது, புது பிளேஸ்க்கு நீங்கள் செல்லக்கூடிய பிராப்தம் எல்லாம் கன்னிக்கே ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்
யோக பலங்கள் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய மாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகத்தில் மேன்மை, பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய காலகட்டம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக மன அழுத்தம் தீரும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாட்களுக்கு உறவிலே வரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. ஜூன் மாதத்துக்குள்ளாக எல்லா விஷயமும் நன்மைகள் 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 என்று தொடர்ச்சியாக நன்மைகள் நடக்கும் வாரமாக கண்டிப்பாக நாளாக இன்றையிலிருந்து காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொற்று நோய் உபத்திரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக மாஸ்க், சானிடேஷன் எல்லாம் வைத்து விட்டு செல்வது தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடத்தையும் ஏற்படும். எப்பொழுது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் வார்த்தைகளை விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும். பிள்ளைகளுடைய மனநிலை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து குடிப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்தக்காரை ஜெயம், உத்தியோகத்தில் தொழிலில் உன்னதமான சூழ்நிலை, பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். வீடு அலங்கரிப்பது, பூமி அலங்கரிப்பது, வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்ப்பது என்று சகல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளில் டக்கு டக்குன்று டிசிஷன் எடுத்துக்கொள்வது நன்மை தர, பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய மேன்மையும் அனுகூலமும் பணத்தட்டுப்படுத்துகிறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், யோக பலங்கள் அனுகூலங்கள், எடுத்தக்காரை செய்ய, உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை டக்கு டக்குன்று செய்து கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான டெக்னிக்கல் மற்ற வழிமுறைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் மிக மிக சந்தோஷம் அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். கண்டிப்பாக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள் ஏற்றம் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், குடும்பத்தில் அனுகூலங்கள், சந்தோஷம் இன்றைய நாளில் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மை, பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றத்தை வெளிவட்டாரத்தில், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய பயணங்களுக்கு அனுகூலங்களும் சந்தோஷங்களும், மேலதிகாரிகளுடைய தன்னம்பிக்கை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கணிந்து வரக்கூடிய காலகட்டம். ஒரு மாதத்தில் உங்களுடைய நிலைமைகள் நல்ல முற்றிலுமாக மாறுபடக்கூடிய நிலைமைகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு தயாராக இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தெரியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் விலை எவ்வளோ பொருள் வந்தாலும் பணம் வந்தாலும் விரயங்கள் அதிகமாக காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம் ஏற்றம் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷய மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதம். அரசு உத்தியோகம், அரசு கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.